அப்போ யூடியூபர் மதன் கௌரி எதுனாலுமே ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேசுவார், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேள்விகளை கேட்பாரு. அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. அந்த ட்வீட் மூலயமா கொளுத்தி போட்டாலும் போட்டாருங்க, உடனடியாக பார்த்துக்கிச்சாம் அந்த விஷயத்த அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன அவர் கொளுத்தி போட்டிருக்காருன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. மதன் கௌரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் அவர்கள் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ட்வீட்டை யாராலுமே படிச்சிருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நபர் படிச்சா மட்டும் என்ன பண்ண போற அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண மதன் கௌரி என்ன கேப்ஷன் போட்டிருக்காருன்னா, ஐயோ பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பூம் பூம் பூமர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த போஸ்ட்டுக்கு லேக்ஸ் கணக்கில் லைக்ஸும் வந்திருக்கு. இதோட போஸ்ட்டை மட்டும் ஷேர் பண்ணாமல் அவருடைய வீடியோ மூலயமா ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி தண்டா படிப்போம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ரிப்ளைக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க, அந்த கமெண்ட்டை அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. நான் இப்போ 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்படி தண்டா படிப்போம், உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோ. இந்த லைனை கேட்கும் போதே மை பேபி இஸ் கிக்கிங் இன்சைட் மீ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மதன் கௌரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மதன் கௌரி சில கமெண்ட்ஸ் $1,000,000 விட ரொம்ப 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 பெருசு. இப்படி அந்த ஒரு கமெண்டால ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்காரா மதன் கௌரி. ஜெய் அவர்கள் ஒரு நடிகரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், காதல் சர்ச்சையில சிக்கினாரு, விபத்துல சிக்கினாரு, குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. இப்படி எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடி வாங்கின ஜெய் இப்ப இன்னொரு அவதாரம் ஒன்னு எடுத்திருக்காரா, மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கரா மாறி இருக்காராம். ஆமாங்க, அவர் இப்ப நடிக்கிற படம் தான் சிவசிவா. இந்த படத்துலதான் இவர் அவருடைய ஓன் கம்போசிங்க காட்டியிருக்காரு. சோ படம் எப்படி இருக்க போகுது, பாடல்கள் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த ஐக்கி பெரி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹேரை கலரிங் பண்ணிருக்காங்க. அடுத்து இசைவாணி வீட்டுக்கு, இமானாச்சு வீட்டுக்கு போனதை தொடர்ந்து இப்போ நமிதா வீட்டுக்கும் போயிருக்காங்க. நமிதா வீட்டுக்கு போன இவங்க சம்பந்தியா மாறிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறந்தாங்க நிஷா அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து பெசன் நகர் ரவி அவர்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்களாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்ததாம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்காக. இதே இதை திருடாதே சீரியலோட ஹீரோயின் பிந்து அவங்களோட இன்ஸ்டா ஃபேமிலி 200K மாறியிருக்காங்களாம். அதனால ஒரு சின்ன செலிப்ரேஷன் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.